ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் டிசம்பர் 7, 2022, இன்று புதன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்க எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் ஒன்று, செல்வம். செல்வத்திற்கு வந்து என்ன சொல்ல வராங்க? நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன, நம்ம மற்ற கட்டங்கள் நிரப்பிட்டு வந்தால் தெரிஞ்சிடும் என்ன சொல்ல வராங்கன்ட்டு. இரண்டு மேலிருந்து கீழ் பார்க்கலாம். புதன்கிழமையை தொடர்ந்து வருவது எனது வியாழன் தான். 13 கீழ் இருந்து மேலும் பார்த்துடலாம். நந்தவனம் என்றும் சொல்லலாம், முரளி நடித்திருந்த திரைப்படமும் கூட. நந்தவனம்னு என்னது? நிறைய பூக்கள் பூத்து குலுங்குகின்ற ஒரு இடம். இது வந்து முரளி நடித்திருந்த படமும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் பேர் வந்து பூந்தோட்டம். சரி, பூ இம் வி இருக்கு, இம் இருக்குது. செல்வத்திற்கு இன்னொரு வார்த்தை வி இம் முடியும். என்னது? திரவியம் சொல்லாமா? தி ர வி எம் திரவியம். சரி, இப்போ ஒன்று மேலிருந்து கேள் பார்க்கலாம். கப்பம் வேறொரு சொல். கப்பத்திற்கு இன்னொரு வார்த்தை என்னது? தீ இருக்குது. கிஸ்தி, திரை, வரி, வட்டி சொல்லுவார்ல, ஸோ அந்த தீ தான் அது, திரை. சரி, திரை முடிச்சாச்சு. ஏழு இடமிருந்து வளம் பார்க்கலாம். நில சொந்தக்காரன் எண்ணில் முடியுது, மூன்று எழுத்து, என்ன சொல்லலாம்? நில சொந்தக்காரன் பண்ணையார், நில சொந்தக்காரர் என்ன சொல்ல வராங்க? நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரிங்க, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஏழு மேலிருந்து கீழ் ஆஸ்திரேலியாவின் தேசிய பறவை. இது நேற்று இதே கேள்வி கேட்டிருந்தாங்கங்க, ஈமு பறவையை பற்றி ஒரு கேள்வி. நான் கூட சொல்லியிருந்தேன், ஈமு பறவை வந்து வச்சு நிறைய பேர் ஏமாத்துனாங்க, ஏமாற்றி காசு சம்பாதிச்சாங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. இது வந்து ஈமு தான், அது ஆஸ்திரேலியாவின் தேசிய பறவை ஈமு. இங்கே வந்து கிழார், நிலக்கிழார்னா கூட நான் கிழான் அப்படின்னு போட்டிருப்பேன், இங்கே கீ வரல. ஈ இருக்குது, இன் இருக்குது, என்ன போடலாம்? ஏழு இடம் இருந்து வளம் நிலச்சொந்தக்காரன். சரி, ஈழம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈழம்னா வந்து கிழக்கு, கிழக்கே பக்கம் இருக்கின்ற பெரிய நிலம். அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் ஈழன் அப்படின்னு போடலாமா? ஈழன் அப்படின்னா கிழக்கு பக்கம் இருக்கின்ற, ஈழம்னா கிழக்கு பக்கம் இருக்கின்ற நிலம், நிலப்பகுதி. ஈழன்னா அதுக்கு சொந்தக்காரன் ஈழன் அப்படின்னு போட முடியுமா? சரி, நான் ஈழன் அப்படின்னு போடுறேன். இது சரியான வார்த்தையாக எனக்கு தெரியல. இது என்னோடய ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஈழம், அதனால் ஈழன் அப்படின்னு போடுறேன். இதுக்கு வந்து ஈ வேறு வேறு வார்த்தைகள் கூட யோசிக்கலாம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன போடலாம்? வேறு வந்து ஈ ஈடன், ஈடாக வந்து நிலத்தை வைத்திருப்பவன் ஈடன் அப்படின்ட்டு. உங்களுக்கு பொருத்தமான வேறு வார்த்தைகள் இங்கே தெரிஞ்சவனு சொல்லுங்கள், காரணத்தோடு சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியும். சரியா? இங்கே ஈலன் ஈமுன்னு போட்டிருக்கேன். இன்னொன்று கூட வந்து யோசிக்கலாம். இவங்க வந்து ரெண்டு எழுத்தில் கொடுத்துருக்காங்களே, நியூசிலாந்துன்னு ஒரு நாடு இருக்குது, ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கும் கொஞ்சம். அதோட தேசிய பறவை கிவி, கிவி. சரியா? அப்போ வந்து ஏழு இடம் இருந்த வளம் வந்து நிலச்சொந்தக்காரன் அப்படின்னு போட்டாச்சுன்னா கிழான் அப்படின்னு கூட வரும். நிலக்கிழார் கேள்விப்பட்டிருப்போல, கிழா இன் அப்படின்னு போடலாம். நான் நாளைக்கு அவங்க ஒருவேளை தப்பாக கொடுத்து நாளைக்கு இது கிவி கிழான்னு அவங்க பதிலில் கொடுத்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் நான் இப்போ போட்டிருக்கிறது ஈழன் ஈமு போட்டிருக்கேன், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். 11 இடம் இருந்து வளம் சிறு களையம் பாத்திரம். சிறு களையம் பாத்திரம் என்னப்பா? இந்து இருக்குது, பந்து, நந்து, சிந்து, குந்து. சரி, இந்துல வருதுன்னா மொந்தை அப்படின்னு சொல்லாமா? மொந்தைன்னு ஒரு பாத்திரம் இருக்குது, மொந்தை. சரி, அப்படி இங்கே வந்துடலாம். ஆறு வளம் இருந்த இடம் தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரம் இந்த ரக பட்டுப்புடவை உற்பத்திக்கு புகழ் பெற்றது, கலைந்துள்ளது. பட்டு தான், இட்டு இங்கே வந்துருச்சு. ப இட்டுக்கு வேலை ப டூ இட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். எப்பவுமே கடைசி ரெண்டு எழுத்துக்கள் தான் வந்து கழிஞ்சிருக்கும் மூன்று எழுத்து வார்த்தைகளில். மூன்று மேலிருந்து கீழ் விநாயகரின் இன்னொரு பெயர். விநாயகரின் இன்னொரு பெயர் என்னது? கணபதி. கணபதி. மூன்று இடமிருந்து வளம் யானையின் வாயில் போன டேஸ் போல.
யானையின் வாயில் போன கரும்பு போல போச்சுன்னா அவ்வளோதான், திரும்ப வராது. நான்கு, காயம். காயத்துக்கு வந்து இன்னொன்று அந்த பூ இருக்குது, புண். ஐந்து, இடமிருந்து வளம். இசைப்பாட்டு இது பண். ஒன்பது, கீழிருந்து மேல். எளிதானது பம்முன்னு இருக்குது. அடிக்கடி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, இன்றைக்கி மிகவும் சுலபமாக இருந்தது அப்படின்ட்டு, அந்த சுலபம். பத்து, வளமிருந்த இடம். சிவபெருமானின் வேறொரு பெயர் என்னது, சூருக்கு தீ இருக்குது, பசுபதி. எட்டு, மேலிருந்து கீழ். சேற்றில் புரளும் விலங்கு, இது என்ன சொல்லலாம், சேற்றில் புரங்கிறது இந்த விலங்கு தான், பன்றி. பதினான்கு, இடமிருந்து வளம். ஆலோசனை, ஆலோசனைக்கு வந்து ரீ இருக்குது. ஆலோசனை கூறுவது என்ன சொல்லலாம், அறிவுரை சொல்லாமல் அறிவுரை. சரி, பதினான்கு, மேலிருந்து கீழ். திருவண்ணாமலையை டேஸ் என்றும் சொல்லலாம். திருவண்ணாமலை என்ன சொல்லலாம், அண்ணாமலை, அண்ணாமலை. சரி, இருங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம். நிறைய பேர்கள் சொல்லலாம் திருவண்ணாமலைக்கு வந்து. இது வந்து ஜோதியர் மலை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவபெருமானுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுன்னா அக்னிஸ்தலம். இது வந்து சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். பதினெட்டு, இடமிருந்து வளம். வியாபாரம் டேஸில் மூழ்கியது. எதில் மூழ்கிச்சான் சொல்லுவாங்க, வியாபாரம் கடனில் மூழ்கிச்சுன்னு சொல்லுவாங்க, கடனால் மூழ்கியதுன்னு சொல்லுவாங்க. கடனில் கடனாலா அப்படிங்கிறது தெரியல, கடனில் கடனால். சரி, நீங்கள் பதினெட்டு மேலே அந்த இயல் பார்த்துடலாம். இந்த செடியின் பால் விஷத்தன்மை கொண்டது. இது வந்து கள்ளிச்செடி, கள்ளிப்பால் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, விஷப்பால் அது, கள்ளி. பத்தொன்பது, இடமிருந்து வளம். எண்ணெய் வித்து ஒன்று. எண்ணெய் வித்து வந்து எள்ளில் முடியுது, என்னது எள். சரி, இப்போ இது நான் போட்டு வந்துடலாம், மற்ற கடங்கள் ஏற்பட்டு கடைசியாக வரலாம். இருபத்தி ஒன்று, வளம் இருந்த இடம். டேஸ் பாக்கு சேர்த்தது தாம்பூலம். வெற்றிலை பார்க்கு சேர்த்தது தாம்பூலம். வே ட்ரி லை. சரி, இருபத்தி ஒன்று, கீழிருந்து மேல். ஹிட்லர் போரில் வென்ற பின் ஆற்றிய டேஸ் புகழ் பெற்றது. வெற்றியை கொண்டாடும் பேச்சு. ஹிட்லர் போரில் வென்ற பின் ஆற்றியது என்ன உரையாற்றினாராம். வே இருக்கு, ரை இருக்குது, வெற்றி உரை. போரில் வெற்றி பெற்ற பேசுகிற பேச்சு வந்து வெற்றியுரை. சரி, இப்போ வந்து ஆ இருக்குது, லை இருக்குது. அண்ணாமலை அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பதினான்கு, மேலிருந்து கீழ். திருவண்ணாமலை டேஸ் என்றும் சொல்லலாம். அண்ணாமலை அப்படின்னா இருங்க, நான் இதுக்கு வந்து வேறு வேறு பதில்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை போட்டாச்சுன்னா பதினெட்டு, இடமிருந்து வளம். வியாபாரம் டேஸ் மூழ்கியது. இது வந்து கடனால் மூழ்கியது வராது, ஏன்னா இது மூன்று சொல்லி தான், கடனால் வந்து இரண்டு சொல்லி தான் வரணும். சரியா, சரி. வியாபாரம் கடனில் மூழ்கியது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கடனில் மூழ்கியது நான் போட்டேன்னா அ நீ லை அப்படின்னு இருக்குது. பதினான்கு, மேலிருந்து கீழ். திருவண்ணாமலை டேஸ் என்றும் சொல்லலாம். திருவண்ணாமலை வந்து அக்னிஸ்தலம், சரியா, சிவபெருமானோட அக்னிஸ்தலம். ஜோதிர்மலை சொல்லலாம். இப்போ அக்னிஸ்தலங்கிறது அக்னிமலை அப்படின்னு சொல்லாமல் அண்ணாமலை, நான் இந்த பெயர் கேள்விப்பட்டதில்லை அக்னின்ட்டு, அக்னிமலைன்ட்டு, ஆனால் சொல்லலாம், ஏன்னா வந்து அது அக்னிஸ்தலம் தான், அதனால் அக்னிமலை. ஸோ இது வந்து அக்னிமலைன்னு நான் போடுறேன். உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் இங்கே தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடனில் அக்னிமலைன்ட்டு. சரி, இருபது, இடமிருந்து வளம். காப்பி விளைச்சலுக்கு புகழ்பெற்ற கர்நாடக மாநிலத்து ஊர். இது வந்து கூறுக்குங்க, மைசூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், போனீங்கன்னா அப்படியே வரும் கூறுக. ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட போக வேண்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் மைசூர்லேருந்து. இருபது, கீழ் இருந்து மேல். தொழிலாளர்களுக்கு டேஸ் சம்பளம் கொடுக்கப்பட்டது. தொழிலாளர்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்களா, கூன்னு இருக்குது. கூடுதல் சம்பளம் சொல்ல வராங்களா, கூடுதல் சம்பளம் கொடுப்பாங்களா, கொடுத்தாங்கன்னா நல்லது. சரி, பதினேழு, இடமிருந்து வளம். தேல் ஆரம்பிக்குது. தரகர் பெறும் கூலி. தரகர் கொடுக்குற கூலி வந்து தரகு. பதினைந்து, மேலிருந்து கீழ். உள் அரங்க விளையாட்டு ஒன்று டேசியம். உள்ளே விளையாடுறது ரம்னு இருக்குது, ரா இருக்குது, கேள்வி லையும் இருக்குது. அப்போ என்னது, கேரம்.
கேள்னு இருக்குது, அது என்னது, 16 வலம் இருந்த இடம், டேஸ் மதன காமராஜன், கமல் நடித்திருந்த திரைப்படம், இது 4 வயசில் நடிச்சிருப்பார் கமல், நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். மைக்கேல் மதன காமராஜன், மைக்கேல், இக்குன்னு இருக்குது, 12 மேலிருந்து கீழ், பூ மொட்டு, என்ன சொல்லலாம், இக்குன்னு முடிஞ்சதுன்னா பூ மொட்டு வந்து மொக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் வேகமாக கேள்வி பதில சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம், 1 செல்வம் திரவியம், 3 யானை வாயில் போன டேஸ் போல கரும்பு போல, 5 இசைப்பாட்டு பண், 7 நிலச்சொந்தக்காரன், நான் ஈழன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஈழம் அப்படிங்கிறது தேசம், நிலம், அது சொந்தக்காரன் ஈழன் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் இங்கே தெரிஞ்சாலும் காரணத்தோடு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 11 சிறுகலையம் பாத்திரம் மொந்தை, 14 ஆலோசனை, ஆலோசனை வந்து அறிவுரை, 17 தரகர் பெரும் கூலி தரகு, 18 வியாபாரம் டேஸ் மூழ்கியது, கடனில் மூழ்கியது. ஓகே, அடுத்தது வந்து 19 எண்ணெய் வித்து 1, இது வந்து எல் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 20 காஃபி விளைச்சலுக்கு புகழ்பெற்ற கர்நாடக மாநிலத்து ஊர் கூர்கு. வேளமிருந்த இடம், 6 தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரம், இந்த ரக பட்டுப்புடவை உற்பத்திக்கு புகழ் பெற்றது, இந்த புடவை உற்பத்திக்கு புகழ் பெற்றது, கலைந்துள்ளது, இது வந்து பட்டு, இது படு இட் அப்படின்னு கலைந்திருக்கின்றது. அடுத்தது வந்து 10 சிவபெருமானின் வேறொரு பெயர் பசுபதி, 16 டேஸ் மதன காமராஜன், கமல் நடித்திருந்த திரைப்படம், இது வந்து மைக்கேல் மதன காமராஜன், கமல் நடித்திருந்த திரைப்படம் இங்கே இருக்குது. அடுத்தது 21 டேஸ் பாக்கு சேர்ந்தது தாம்பூலம் வெற்றிலை, மேலிருந்து கீழ் 1 கப்பம் வேறொரு சொல் திரை, 2 புதன்கிழமையை தொடர்ந்து வருவது வியாழன், 3 விநாயகரின் இன்னொரு பெயர் கணபதி, 4 காயம் புண், 7 ஆஸ்திரேலியாவின் தேசிய பறவை இமு, 8 செட்டில் புரளும் விலங்கு, இது வந்து பன்றி. அடுத்தது 12 பூ மொட்டு மொக்கு இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 14 திருவண்ணாமலையை டேஸ் என்றும் சொல்லலாம், அக்னிமலை அப்படின்னு நான் போட்டிருக்கேன், வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். 15 உள் இறங்க விளையாட்டு 1 டேஸும், இது வந்து கேரம். 18 இந்த செடியின் பால் விஷத்தன்மை கொண்டது கள்ளி, கீழிருந்து மேல் 9 எளிதானது சுலபம், 13 நந்தவனம் என்றும் சொல்லலாம், முரளி நடித்திருந்த திரைப்படமும் கூட பூந்தோட்டம், 20 தொழிலாளர்களுக்கு டேஸ் சம்பளம் கொடுக்கப்பட்டது கூடுதல், 21 ஹிட்லர் போரில் வென்ற பின் ஆற்றிய டேஸ் புகழ் பெற்றது, வெற்றியை கொண்டாடும் பேச்சு, வெற்றியுரை, அவ்வளோதான்.